வணக்கநேர்களே, மற்றொரு உண்மையினர் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் மீண்டும் கொரோனா கெடுபிடியாகி இருக்கின்றது. இதனிடையில் கொரோனா தொற்றினுடைய பரவல் அதிகரித்திருக்கின்ற நிலையில் மக்களினுடைய மனநிலை மிக மன உளைச்சலுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. திவிலுப்பட்டியவில் நேற்று முன்தினம் பெண்ணொருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து அவரது 16 வயது மகளும் தொற்றுக்குள்ளானது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உறுதியானவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3400 கடந்திருக்கின்றது. இது தவிர 2 நாட்களுக்கு முன்னர் மேலும் 5 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. உக்ரைன் நாட்டை சேர்ந்த கடலோடி ஒருவருக்கும் சவுதி அரேபியாவில் இருந்து நாடு திரும்பிய ஒருவருக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து வருகை தந்த கடலோடி ஒருவருக்கும் நேற்று கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியிருந்தது. அத்துடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து நாடு திரும்பிய 2 இலங்கையர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியிருந்ததாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்திருந்தது. கொரோனா தொற்று உறுதியான 3258 இதுவரையில தொற்றில இருந்து குணமடைந்திருக்கின்றார்கள். அதே நேரம் தொற்றுக்குள்ளான 131 வந்து தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில இந்த வைரஸ் தொற்று காரணமாக இலங்கையில இதுவரையில 13 உயிரிழந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். வேயாங்குட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளிலேயும் போலீஸ் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த ஊரடங்கு உத்தரவு மறு அறிவித்தல் வரும் வரை தொடரும் என்று ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை கம்பகம் மாவட்டத்தின் திவிலுப்பட்டிய மற்றும் மினிவாங்கொடை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் உடன் அமலுக்கு வரும் வகையில மறு அறிவித்தல் வரும் வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. திவிலுப்பட்டிய மற்றும் மினிவாங்கொடை ஆகிய பிரதேசங்கள்ல ஊரடங்கு காலத்தில் பயணிப்பதற்கான அனுமதி பத்திரம் வந்து தேவைப்படுவோர் மினிவாங்கொடை போலீஸ் நிலைய உதவி போலீஸ் அத்தியட்சகரிடம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை விட திவிலுப்பட்டிய மற்றும் மினிவாங்குட பகுதியை சேர்ந்த துறைமுகத்தில் தொழில்புரிபவர்களே, மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரைக்கும் தொழில் நடவடிக்கைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என்று இலங்கை துறைமுக அதிகார சபை வந்து தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை மினுவாங்குடை திவிலுப்பட்டிய பகுதியில் வசிக்கின்ற ராணுவ கடற்படை மற்றும் விமானப்படையினரை சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திவிலுப்பட்டிய பகுதியில் பெண்ணொருவர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்ட நிலையில நாடு முழுவதும் கொரோனா சமூக பரவல் ஏற்படாமல் தடுக்கின்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இது இப்படி இருக்க நாடு முழுவதும் நாளை முதல் ஆரம்பமாகும் 2வது தவணை விடுமுறையானது தனியார் மற்றும் இலங்கையில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலைகளுக்கு 2வது தவணை விடுமுறையாக கல்வி அமைச்சு அந்த விடுமுறையை அறிவித்திருக்கின்றது. கொழும்பு மற்றும் கம்பகம் மாவட்டத்தில் இருக்கின்ற சகல தனியார் வகுப்புகளும் வந்து நாளை முதல் மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் மூடப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து முன்பள்ளிகளும் வந்து மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் மூடப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. கம்பகம் மாவட்டம் திவிலுப்பட்டி பகுதியில் பெண்ணொருவர் கொரோனா வைரஸ் தொற்றினால பாதிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில நாடு முழுவதும் கொரோனா சமூக பரவல் ஏற்படாமல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதேவேளை கொரோனா தொற்று உறுதியான பெண்ணினுடைய 16 மகளுக்கும் வந்து வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டிருக்கின்ற நிலையில அவருடன் தொடர்புடையவர்கள் தனிமைப்படுத்துகின்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில வந்து மினுவாங்குட பகுதியில் நடத்தப்பட்ட 150 PCR பரிசோதனைகள்ல 69 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக இன்றைய தினம் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஆட தொழிற்சாலையில பணிபுரிகின்ற மேலும் 1400 பேருக்கு வந்து இன்றும் நாளையும் PCR பரிசோதனைகள் நடத்தப்படுவதாகவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டிருக்கின்றார். கொரோனா பரவுவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதால பொதுமக்கள் வந்து மாஸ்க் உள்ளிட்ட பாதுகாப்பு கவசங்களோட தங்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்து பயணங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியும் ராணுவ தளபதி தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில குறித்த தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள் எங்கெல்லாம் சென்றிருக்கின்றார்களோ அங்கு வந்து அவர்களை கண்டறியும் நடைமுறை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த அச்சத்தில் வந்து அவர்கள் எங்கெல்லாம் சென்றிருக்கின்றார்களோ என்ற அச்சத்தில் வந்து இலங்கையில மீண்டும் மக்கள் வந்து ஒரு பீதியில வாழ்கின்ற சூழலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் கொரோனா தொற்று இலங்கையில் முற்றாக நீங்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தி இருப்பதாக கூறி கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறி ஊடரங்கை தளர்த்திய அரசு வந்து தேர்தல் காலத்தில் தேர்தலை நடத்தி முடித்திருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அந்த காலப்பகுதியில் கொரோனா தொற்று வந்து பரவல் குறைவாக இருப்பதாக கூறப்பட்டது.
அதாவது சமூக தொற்று குறைவாக இருப்பதாக கூறப்பட்டது. அண்மை காலமாக கூட அந்த சமூக தொற்றுக்கான அறிகுறிகள் பெரிதாக தென்படவில்லை என்று கூறப்பட்டிருந்த நிலையில வந்து திடீரென இவ்வாறு சமூக தொற்று பரவி இருக்கின்றமை, அதாவது அந்த ஆடை தொழிற்சாலையில் இருக்கின்ற பணிபுரிகின்ற பெண் மூலம் அந்த சமூக தொற்று பரவி இருக்கின்றமை வந்து இனி வருகின்ற காலத்தில் இலங்கையில் வாழ்கின்ற மக்களினுடைய எதிர்காலம் தொடர்பான ஒரு அச்சத்தை, அல்லது எதிர்காலம் தொடர்பான கேள்வியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். உண்மையில இப்படி கொரோனா தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இல்லையென்று சொன்னால் சந்தேகத்தின் பேரில் உள்ளவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தனிமைப்படுத்தல் முகாம்களில் வந்து பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக கடந்த காலங்களில் இருந்து அந்த கொரோனா ஆரம்பித்த காலங்களில் இருந்து கூறப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. தனிமைப்படுத்தல் முறைமைகளில் இருக்கின்ற குறைபாடுகள் தொடர்பாக இந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படாமையினால் தனிமைப்படுத்தல் முகாமுக்குள் சென்ற பின்னர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தனிமைப்படுத்தல் முறைமை எவ்வாறு இப்பொழுது கையாள அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றனவா என்பது கேள்வியாக இருக்கின்ற நிலையில இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டவர்களில் இன்னும் எத்தனை பேருக்கு கொரோனா தொற்று இருக்கின்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்ற நிலையில இந்தியாவை போன்று ஸ்ரீலங்காவிலும் சடுதியாக கொரோனா தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு, அல்லது சொன்னால் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்றே கருதப்படுகின்றது. இது இப்படி ஒரு புறம் இருக்க அரசாங்கத்தினால நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த 20வது அரசியலமைப்பு திருத்தம் அது வந்து தற்போதைய சூழல்ல மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக உருவெடுத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். 20வது அரசியலமைப்பு திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக கொண்டு வரப்படுகின்றது என்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமே சுமந்திரன் காரணத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கையினுடைய அரசாங்கத்தினால முன்மொழியப்பட்டிருக்கின்ற 20வது திருத்த சட்டம் மூலம் வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தானதாக அமையும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த அருட்தந்தை குழந்தைசாமி வந்து ஐநாவில் இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கின்றார். இந்த 20வது திருத்த சட்டம் வந்து இலங்கைக்கு ஆபத்தானது என்றும் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது என்றும் மனித உரிமைகளை மீறுகின்ற செயலாக அமையும் என்றும் அவரும் எடுத்துரைத்திருக்கின்றார். 45வது ஐநாவினுடைய கூட்டத்தொடர் கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமாகியது. இந்த கூட்டத்தொடர் வந்து எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் 3வது வாரத்தில் ஐநாவினுடைய மனித உரிமைகள் சபையினுடைய பிரதான அவையில் இடம்பெற்ற பிரிவு 6 தொடர்பான பொது விவாதத்தில் தமிழ் உலகம் என்ற அமைப்பு சார்பாக உரையாற்றிய அருட்தந்தை குழந்தைசாமி வந்து இவ்வாறு தன்னுடைய கருத்தினை எடுத்துரைத்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஜனாதிபதிக்கு தனது ஆட்சி காலத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் இருந்து விடுபட வைக்கின்றது என்றும் ஜனாதிபதி தனக்கு எத்தனை அமைச்சுகளையும் வைத்துக் கொள்ளலாம், நாடாளுமன்ற பிரிவை நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மட்டும் உருவாக்கப்படுகிறது, இதனால் பிற நாடாளுமன்ற கட்சிகளில் இருந்து உறுப்பினர்களையும் திறமை வாய்ந்த ஒழுக்கமுள்ள நபர்களையும் சேர்க்காமல் இலங்கையினுடைய பன்மைத்தன்மையை அளிக்கின்றது என்றும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை ஓராண்டுக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் தலைமை அமைச்சரை கலந்தாலோசிக்காமல் கலைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது என்றும் இது போன்ற தலைமை அமைச்சர் அவரால் பரிந்துரை செய்யப்பட்ட இருவர் எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர் இணையமைச்சர் ஆகியோரை எப்பொழுது வேண்டுமானாலும் ஜனாதிபதி நீக்கலாம் என்பதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகார போக்கு என்று எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பினை தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற பேரவை அரசியலமைப்பு பேரவையை விட பலவீனப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. தேசிய உருவாக்க அமைப்பையும் சேவையையும் தணிக்கை செய்கின்ற அமைப்பையும் கலைத்து விட்டார்கள் என்றும் எத்தனை அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் வேண்டுமானாலும் நியமிக்கப்படலாம் என்றும் ஜனாதிபதியினுடைய சர்வாதிகாரம் இலங்கையினுடைய மக்களாட்சியை அகற்றிவிட்டது என்றும் கூறப்படுகின்றது. மக்களாட்சி அளிப்பு சர்வாதிகாரத்தை பெற்றெடுக்கும் என்றும் அது தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில வந்து இப்படி இருக்க 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்தி பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பில் எழுத்து மூலமான விரிவுரைகளை முன்வைக்க வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்படும், இதுல விருப்பங்கள் இல்லாத பட்சத்தில் மீண்டும் திருத்தப்படும் என்று சொல்லி நீதியமைச்சர் அலிசப்ஜி கூறுகின்ற பொழுது வந்து இந்த 20வது திருத்த சட்டம் மக்களுக்காக ஜனநாயகத்தை நிலைநாட்டுகின்ற ஒன்றாக இருக்குமா என்பது பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. சிலர் வந்து 19வது திருத்த சட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை கூறப்பட்டாலும் அது நடைமுறை சாத்தியமற்ற விடயமாகவே தற்போதைய நிலையில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் தான் நினைத்ததை சாதித்துவிடும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயமாக இருக்கும் பொழுது இந்த 20வது திருத்த சட்டம் வந்து ஆருக்காக கொண்டு வரப்படுகின்றது, இல்லை என்று சொன்னால் எவ்வாறு அது சர்வாதிகாரத்துவத்துடன் கொண்டு வரப்படுகின்றது என்பதெல்லாம் கேள்விகளாக
முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறாக கொரோனா 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்று சொல்லி இரண்டு பிரச்சனைகளுக்குள்ள நாடு சுழன்று கொண்டிருக்கின்ற நிலையில இந்த கொரோனாவினுடைய பரவல் இல்லைன்னு சொன்னால் கொரோனாவினுடைய தொற்று பரவல் வந்து எப்படி எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்றது இல்லைன்னு சொன்னால் எப்படி மக்கள் இதிலிருந்து மீண்டு தங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமானதாக மாற்றப் போகின்றார்கள் என்பது கேள்வியாகவே இருக்கின்றது. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.